பாவம்லாம் இன்னொரு முறை சொல்லாத சின்னதா. புரியுதுரா, புரியுது. ஆரம்பத்துல இருந்தே ரெட்ட குழந்தை ரெட்ட குழந்தைன்னு உன் மனசுல நீ ஏத்தி வச்சுட்ட. அதா அர்ச்சனா தான் இந்த குழந்தை விஷயத்த எப்படி சுலபமா எடுத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னால அதை ஏத்துக்க முடியலன்னு மட்டும் எனக்கு புரியுது. சரி, குழந்தை பசி ஆறட்டும், அப்புறமா உள்ள போய் பாரு. அங்க என் இன்னொரு குழந்தை பசி அரிச்சான்னு தெரியலையே, போன் பண்ணி விசாரிக்கணும். என்னம்மா குழந்தை அப்படி ஊத்தி பார்த்துட்டு இருக்க? குட்டி அத்தை, குழந்தை அப்படியே அவங்க அப்பா ஜாட இல்ல. ஐயோ, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. போன் அடிச்சிட்டு இருக்க, எடுங்கம்மா. எடுக்கிறேன்ப்பா. செல்லம், போன் அடிக்குதா? போன் அடிக்குதுங்களா? நீங்க போய் எடுக்கிறீங்களா? சிரிக்கிறீங்களே, சொல்லுங்க பாரு. மா, போன்ல யாருமா? குழந்தைய கொடுத்தான்ல, அவன் தான்டா. சரி, என்னன்னு எடுத்து பேசுமா. சொல்லுங்க. ஹலோ, நான் தாங்க பொண்ணு ரங்கம். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களா? என் மருமக அதெல்லாம் கரெக்டாக கொடுப்பா. இப்போ எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க? இல்லைங்க, தாய்ப்பால் கொடுத்தா தன்னோட அழகு குறைஞ்சிரும்னு சில தாய்மார்கள் பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புட்டி பால் தான் கொடுக்குறாங்க, அதையும் கேட்டேன். என் மருமக அப்படிலாம் கிடையாது. சொந்த குழந்தை மாதிரி தானே அவளுக்கு, அவள் எப்படி பால் கொடுக்காம இருப்பா? உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் வேண்டாம், புரியுதா? சரிங்க. அண்ணா, அம்மா அம்மா மறுபடியும் ஞாபகப்படுத்துறேங்க, நான் ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். நீங்க பாட்டுக்கு தொந்த குழந்தை மாதிரி பாசத்தை வச்சுட்டு ஒரு பிரச்சனை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்க. சொன்ன வார்த்தையை மீற மாட்டா இந்த சோலையம்மா. உங்க பிரச்சனை எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? மழைக்காலம், குழந்தைய கொசு கடிக்காம பாத்துக்கிறேங்க. நல்லா பாத்துக்கிறோம், எங்க குழந்தை மாதிரியே பாத்துக்கிறோம். அம்மா அம்மா, மறுபடியும் சொல்றேன், அது என் குழந்தைமா? உங்க குழந்தை தான், பாத்துக்கிறேன். போன வச்சிட்டுமா? என்னமா என்ன சொல்றாரு? கொசு கடிக்காம பாத்துக்க சொன்னான். என்னங்க, அத்தை யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? அது நம்ம டாக்டர் ஃபோன் பண்ணாரு. டாக்டரா? அவரையும் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணா? அது ஒண்ணு இல்லம்மா, குழந்தைக்கு தாய்ப்பால் தர்றீங்களா இல்ல புட்டிப்பால் குடுக்கறீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் தாய்ப்பால் தான் குடுக்கறோம். அப்படியா? என்னதான் அவரு டாக்டரா இருந்தாலும் அவரும் ஒரு குழந்தைக்கு அப்பாவா தானே இருப்பாரு, அதனாலதான் அப்படி சொல்லிருப்பாரு. என்ன குட்டி? பால் குடிச்சிட்டும் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. குடு இப்படி. வாமா வாமா வாமா, வாண்ட வாண்ட. அழக்கூடாது அழக்கூடாதுமா, என்னடா தங்கம். சரி சரி சரி, வாண்ட, அழக்கூடாது அழக்கூடாது. குழந்தை ஆறக்கட்டான அழுகிய நிறுத்தவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே, ரெட்ட குழந்தை மாதிரியில அழுதுட்டு இருக்கா. அழாதடா அழாதடா, தங்கம் வைக்க மாட்டோம். ரெட்ட குழந்தையா இருந்தா ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தைய அழும். நமக்கு தான் நம்ம இன்னொரு குழந்தையும் அழுதுகிட்டு இருக்குமா? ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். அர்ச்சனா, வரும் சார், இந்த வந்துடுறேன். ஏன் போன எடுக்க மாட்டேங்கிறாங்க? குழந்தை வேற அழுதுகிட்டு இருக்குது.
ஏண்டா போன் அடிச்சிட்டே இருக்க எடுக்காமே இருக்க யாரு அதெல்லாம் பேசுனானே அவனே தான் இப்பதானே போன் பண்ணா அதுக்குள்ள மறுபடியும் என்னமா என்னன்னு தெரியலமா சரி எடுத்து என்னன்னு தான் கேளே சொல்லுங்க நான் உங்ககிட்ட கொடுத்த என் குழந்தை இப்ப அழுவுதா ஓ சே 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 ஆமா ஏன் கேக்குறீங்க இங்க இன்னொரு குழந்தை அழுவுது முதல்ல அந்த குழந்தையோட அழுகை நிறுத்துங்க அப்பதே இங்க இருக்கிற குழந்தைய அழாம இருக்கு அப்படியா என்ன அப்படியாங்கறீங்க அப்படிதாங்க அந்த குழந்தை சிரிச்சா இந்த குழந்தையும் சிரிக்கும் அந்த குழந்தை அழுதுச்சா இங்க இந்த குழந்தையும் அழும் ஓ ஓ ஆ அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்தா இந்த குழந்தைக்கும் ஜுரம் வரும் இதெல்லாம் ரெட்ட குழந்தைகளோட இயல்பா என் சின்னதா சொல்லிச்சு சரி சரி நான் உடனே குழந்தை அழுகையை நிறுத்துறேன் நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க ஏங்க அப்புறம் ஹலோ ஹலோ விபத்து நடந்தது எப்படி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப கஷ்டமான பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சிக்கன் புடிக்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு சார் பிழுத்து அந்த காபி ஷாப் போகணும்னா ஆமா ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அரவணாச்சு சார் ப்ளீஸ் என்னங்க மறுபடியும் யார் போன்ல பேசுனது அதான் நம்ம டாக்டர் தான் எதுக்கு இப்படி டாக்டர் அடிக்கடி போன் பண்ணி பேசுறாரு ஓ ஒருவேளை நம்ம குழந்தை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு அதான் அடிக்கடி போன் பண்ணி விசாரிக்கிறாரு அது இல்லம்மா குழந்தை அழக்கூடாதான் ரொம்ப அழுதா குழந்தைக்கு ஆகாதா அதான் ஓ ஓ குழந்தை அழுது பாரு குடு அச்சோ என்னடா ஒண்ணு இல்ல அப்பா 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 சரி 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 இந்த பாரே அம்மாடா தூங்க நிறைவேறிடுச்சுடா நானும் மைனாவும் ஜோடி சேர்ந்து நிக்கிறதையும் நான் மைனா கருத்துல தாலி கட்டுறதையும் நான் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப போறேமா யாருடா அந்த ஒருத்தர் தான் ஒரு கலெக்டருங்கிற இருமாப்புல நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய விடாம குறுக்க இருந்தாலே தடையா இருந்தாலே அந்த மேடம் அர்ச்சனா அந்த மேடத்துக்கு தான் முதல்ல அந்த காரியத்தை உடனே செய்யடா
வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அதே இடத்துல அந்த அர்ச்சனா மயங்கி விழுணும்டா. தோ உடனே அனுப்புறேன் இந்த வீடியோவை அனுப்புறேன் இந்த வீடியோவை அனுப்புறேன் இந்த வீடியோவை அனுப்புறேன் டேய் அம்மா எல்லா வீடியோஸும் சென்ட் ஆயிடுச்சுமா பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பதறி அடிச்சுட்டு போன் பண்ண போறான் நான் போனே எடுக்க மாட்டேனே ஈரமாகிட்டாளா இரு 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 நான் மாத்தி கொண்டு வந்துடுறேன் வாட சொல்லும் டே பொண்ணு இன்னொரு தொட்டி இல்லைங்கடா அது அது எதுக்கு இப்ப அது இங்கதான் இருக்குது இல்லடா நான் வீடு பூரா தேடி பார்த்துட்டு அந்த இன்னொரு தொட்டில காணுமேடா எங்கடா அது அந்த தொட்டில இப்போ வேணாம்ல அதான் நான் பரன்ல ஏத்தி வச்சுட்டேன் அப்படியா சரி சரி வா செல்லாம் தர்சனா ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பொண்ணு இங்க கொஞ்சம் வா நீ பார் இந்த வர கழுத்துல திருட்டு தாலிய கட்டிட்டு என்ன இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சு கல்யாண வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கியா தவளை தான் வாயாலேயே கெடுன்ற மாதிரி நீ ஏன் என்கிட்ட வந்து சிக்கிட்டு இருக்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னமா அவகிட்ட இருந்து ஒரு பதிலையும் காணும் போனையும் காணும் டேய் நான் சொல்லல நீ மைனா கழுத்துல தாலி கட்டுறத வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அவ அப்படியே பொத்துன மயக்கம் போட்டு விழுந்திருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாலும் போயிருப்பாங்கடா மா அப்படியெல்லாம் இருக்காதுமா நான் போன் பண்ணி பாக்குறேன் அந்த ரிங்டோன் சவுண்ட்லயா அது அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாளான்னு பாப்போம் அப்படியும் எந்திரிக்கல கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் என்ன மதன் டெக்னாலஜிய ரொம்ப நல்லா யூஸ் பண்றேன்னு நினைப்பா உனக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சின்ன வயசுல படிச்ச பழமொழி இப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்குமே மைனா கழுத்துல தாலி கட்டிட்டோன்றது மெதப்புல இருக்கியா நான் மைனா கழுத்துல தாலி கட்டுறத பார்த்த உடனே மயக்கி விழுந்திருப்பியே அந்த மயக்கத்தை தெளி வைக்கிறதுக்கு தான் உனக்கு இப்ப போன் பண்ண எப்படி உன் முகத்துல கரிய பூசிட்டேன் பாத்தியா இது வரைக்கும் நீ என்னை எல்லா விதத்திலும் ஜெயிச்சிருந்தா பீத்திக்கிட்டு இருந்த மைனா கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன் இனிமே உன்னால என்ன பண்ண முடியும் அர்ச்சனா சரியான நெத்து அடி அடிச்சேன் பாத்தியா உண்மை என்னன்னு உன்னால சரியா புரிஞ்சுக்க தெரியல உண்மை என்னன்னு தெரியும் போது யாரு ஜெயிச்சாங்கன்னு அப்போ உனக்கு புரியும் விளக்கமா சொல்லணும்னா நீ இப்பவும் என்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்ற சும்மா என்கிட்ட போட்ட சவால நீ தோத்துட்டதுனால சும்மா பேணத்திக்கிட்டு இருக்காத இப்பவும் சொல்றேன் பூமிக்கா தான் உன் மனைவி மைனா இல்ல அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மாதிரி நீயே சொல்லிட்டு தெரிய வேண்டியதுதான் பூமிக்கா தான் உன் பொண்டாட்டின்னு ஓ வாயிலேயே சொல்ல வைக்கட்டுமா இங்க பாரு அர்ச்சனா அந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஒரு அரச குமாரி கனவு கண்ணி மைனா கழுத்துல என் கையால நான் தாலி கட்டிட்டேன் மைனா தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன் அந்த மலைநாட்டுக்காரி என் பொண்டாட்டி அப்படி சொல்றப்பவே எனக்கு வாந்தி வருது எப்படி மைனான்னு நினைச்சு பூமிக்கா கணத்துல முத்த மழை பொழிஞ்சியோ எப்படி மைனா கூட நடிக்க வந்த குழந்தைன்னு நினைச்சு பூமிக்காக்கு பிறந்த குழந்தைய கொஞ்சி குலாவிட்டு தங்க மைனான்னு பேர் வச்சுட்டு வந்தியோ அதே மாதிரி பூமிக்கா எதிரிலேயே பூமிக்கா தான் என் மனைவின்னு சொல்லுவேன் நான் உன்ன சொல்ல வைப்பேன் அர்ச்சனா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி செட்டப் பண்ணி சதி வேலை பண்ணி ஜெயிச்சிட்ட இனிமே உன் சதி வேலை எல்லாம் என்கிட்ட பழிக்காது சதி வேலை செய்யறவ நான் இல்ல சதி வேலை செஞ்சு ஜெயிக்க நினைக்கிறது நீ தான் அப்படின்னா உன்னை மட்டும் நீ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோ மைனா தான் நான் தாலி கட்டின மனைவின்னு இந்த உலகம் பூரா எதிரொலிக்கிற மாதிரி கத்தி சொல்லவும் நான் தயாரா இருக்கேன் கண்டிப்பா நீ பேசுற பேச்சு மாற மாட்டல என்ன பார்த்தா என்ன பயந்து நடுக்கிற மாதிரி தெரியுதா நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்லை
இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள பூமிக்கா தான் உன் மனைவின்னு நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் பாரு. ஏ அர்ச்சனா, நடக்காத விஷயத்தை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்ல. நீ போன வை. என்கிட்ட பேசணும்னு போன் பண்ணிட்டு இப்ப என்ன திடீர்னு போனை வைக்கணும்னு சொல்ற? ஏதோ ஒரு பயம் வந்த மாதிரி தெரியுது. அப்ப நீ ஒரு ஸ்லோக மாதிரி பூமிக்கா தான் என் மனைவி, பூமிக்கா தான் என் மனைவி சொல்லிட்டே இரு. அப்பதான் பூமிக்காவை நீ பார்க்கும் போது ஈஸியா உன்னால சொல்ல முடியும். அந்த அர்ச்சனா மேடம் என்னடா சொல்றாங்க? ஏதோ சவால் விட்டு பேசின மாதிரி தெரிஞ்சது. அவ பெரிய அது எதுக்குமா அம்மா, மைனா வரதுக்குள்ள நம்ம நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தலாம். டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. போகும்போது பேசலாமா? பேசிட்டே போலாம், வா சீக்கிரம் வா. உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்னு தவளை, இன்னொன்னு என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில என்னவா? டிவியில வர டஸ்ட் தொடக்க மாட்டியே. அந்த அர்ச்சனா போன்ல இப்படி அட மிரட்னா? ஆமாமா. என்னடா, உங்க அப்பாவை காணோம்? இங்க இருக்க. எங்க வந்தீங்க? வீட்டை திறந்து பெட்ரூம்குள்ள வர அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்னங்க தைரியம் வேண்டி இருக்கு? யார்கிட்ட கேக்கணும்? என்ன கேக்கணும்? இப்ப எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வந்த வழிய திரும்ப போயிடுங்க, இல்ல உங்க ரெண்டு பேரையும் சுட்டுடுவேன். போங்க வெளியே. என்னங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுறீங்க? ஏய், இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெளியே போ. Come on, get out. என்னங்க சொல்றீங்க? ஏய், இனி ஒரு வார்த்தை பேசினா உன் வாயிலே சுடுவேன். அப்பா, இப்ப நீங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? ஏய், நீங்க செஞ்சிட்டு வந்த காரியத்துக்கு உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க சொல்றீங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அப்பா, குவாலியர் இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்மளும் ராஜ குடும்பம் ஆயிட்டோம். வாய மூடுறா. குவாலியர் இளவரசியை கல்யாணம் பண்ண மூஞ்சிய பாரு. ஏய், அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. இங்க பாரா, என் மருமக பூமிக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குடா. போய் உன் பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டிட்டு வந்து ஒழுங்க குடும்பம் நடத்துற வழிய பாடுறா. அப்படி இருக்கிறதா தான் இந்த வீட்டுக்குள்ள இருங்க, இல்ல நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிடுங்க. என்னங்க நீங்க, நம்ம புள்ள ஒரு பெரிய குவாலியர் இளவரசிய கல்யாணம் பண்ணிருக்கான். நம்ம புள்ள குவாலியருக்கு ராஜா ஆக போறாங்க. இந்த பெருமை யாருக்குங்க கிடைக்கும்? இப்ப கூட உங்களை கையோட அங்க கூட்டிட்டு போலந்தான் வந்தோம். யார என்ன? ஆமாப்பா, நானும் அம்மாவும் இனிமே மைனா கூடவே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நீங்க மட்டும் இங்க தனியா இருந்து தவிக்க வேணாம்னு தான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். மைனா தான் உங்களை கூட்டிட்டு வரசனாப்பா. அரசே, வாய முடுறா. உனக்கு பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு பொண்ணை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, அவளுக்கு அம்மாவும் பிள்ளையும் சேவை செய்யறீங்க. இதுக்கு நான் துணைக்க வரணுமா? டேய், உங்க அம்மா வீட்டு வேலை பாப்பா, நான் ரேஷன் கடைக்கு போவேன், நீ அவளுக்கு மேனேஜர் வேலை பாப்ப. நமக்கு இது நல்ல வேலை தாண்டா. இது ஒரு வாழ்க்கை. ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? வயசான காலத்துல இப்படி ஒத்தையா இருந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு டீ காஃபி போறதுக்கு எங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க. ஏய், நான் சொல்றத நீங்க கேளுங்கடா. பூமிகாவோட குடும்பம் நடத்துறதா இருந்தா இங்கேயே இருங்க, இல்ல அப்படியே போயிடுங்க. உங்க ரெண்டு பேரையும் ஒரே அடியா தலை முழுகிறண்டா. டேய், கோட்டான்களுக்கு தென்றல் பிடிக்காது, ஆந்தைகளுக்கு பகல் வெளிச்சம் பிடிக்காது. இனி இவரோட நமக்கு என்னடா பேச்சு? இவர் தனியால இங்க இருந்து லோல் படட்டும். அப்படி இருந்தாதான் இவருக்கு எல்லாம் சரியா வரும். அப்பதான் நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். அப்புறம் தானா நம்மளை தேடி வருவாரு. நீ வாடா, வா. ஏய், நெல்லுங்க. என்ன சொன்ன? உங்களை தேடி நான் வருவேனா?
ஏய், இன்னைக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் அல்லோலப்பட்டு அசிங்கப்பட்டு மரியாதை எல்லாம் போய் கேவலப்பட்டு பூமிகா நாங்க செஞ்சதெல்லாம் தப்புமா எங்களை மன்னிச்சு ஏத்துக்கமான்னு என் மருமக கால நீங்க விழுதாண்டி போறீங்க. நான் சொன்னது நடக்கல, என் பேர் என்ன மாத்திக்கிறடா. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க விடுங்க. அப்பா, நான் மைனா கூட ஓஹோன்னு வாழதான் போறேன், அது நீங்க பார்க்கதான் போறீங்க. குவாலியர் அரண்மனையில ராஜா மாதிரி இருக்க போறேன், அப்ப நீங்க வருவீங்கல்ல. நான் உங்களை மாதிரி இப்படி எல்லாம் கேவலப்படுத்த மாட்டேன். அப்ப புரிஞ்சுப்பீங்கப்பா உங்க பையனை பத்தி. மா, நீ வாமா போலாம், அவரே வருவாரு. வாமா. ஏங்க, கடைசியா உங்களை ஒரு தடவை கூப்பிடுறேங்க, இதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், வந்துடுங்க. ஏங்க, ரோஷத்தெல்லாம் பாக்காதீங்க, நாங்க உங்களை ஏத்துக்கறங்க. நீ என்ன ஏத்துக்கறியா? ஓடு, ஓடுங்க, போங்க. ஐயோ ஐயோ, தரையில சுட்ட மனுஷனுக்கு தலையில சுடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்டா? மா, விடுமா, அதான் எஸ்கேப் ஆயிட்டமே. என்னடா எஸ்கேப் ஆயிட்டோம்? நீதான் மைனா சொன்னானே, அவ வீட்டோட வந்துட்ட. உன் பேச்சு கேட்டு நானும் உன்னோட வந்துட்டேன். ஆனா உங்க அப்பா என்னடானா? சும்மா அந்த விட்டுதலுமா. உன் புருஷனுக்கு எப்பயுமே பூமிக்காவை தான் பிடிக்கும், ஆனா மைனாக்கு உன்னதானமா பிடிக்கும். மைனாக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துப்ப, உன் பேச்ச கேட்டு மைனாவும் நடந்துப்பா. அதனால நீ மட்டும் என் கூட இரு, போதும். ஏமா, அந்த புல்லட்ஸ் ஒரிஜினலா? ஏன்டா திரும்ப திரும்ப அதே ஞாபகம் பண்ற? சரி சரி, பயமா இருக்குடா. அது ஒரிஜினல் தான், ஒரிஜினலே தான். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the big in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.